நல்லவே பண்ற. சாரி சார், இந்த பெரிய மனுஷனுங்கெல்லாம் ஒரு பெரிய ஒத்துமை என்ன தெரியுமா, அந்த மீசைதான். ஏண்டா மீசை எடுத்தனு மாறிக்கிற மாதிரியே தெரியல. மீசை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ பெரிய மனுஷனாவே ஆக போற தெரியுமா. அப்படியே என்ன மாதிரியா இருக்குப்பா, சாரி ஒன்ன மாதிரியா இருக்குப்பா. சரி, பெங்களூர் போனதுக்கு அப்புறம் திரும்பி மீசை வளர்ந்துச்சுன்னா மறுபடியும் ஷேவ் பண்ணி இது கூட சொல்லி தரணும். சதா நானே ஷேவ் பண்ணிக்கலாம். கட்டி கட்டு கூடி 25 ஏக்கரா, 50-60 வேலைக்காரன் வேற இருப்பான்ற. எவனாவது ஒருத்தன் கேள்வி கேட்டு குறைஞ்சிட்டானா நான் சோதிப்பிடுவேன். நான் கொஞ்சம் மப்பு தேத்தா. அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி. பீமையும் பக்கத்துலயே வச்சுக்க. ஜன்னலாம் இருக்குது. இன்னொரு விஷயம், தேர்ஸ் அனதர் ஃபெலோ அவினாஷி, அவனுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். He has misappropriated 25 lakhs of my money, you know. Hey, Savas. Nallo rendra. Yo. Yengitta irundhu 25 lakh rupay thirudittaya. You catch my point? 25 lakhama? 100 pattani karan kadana thigalaya 25 lakhate thirudittanu sirichikine solriye. Vera enna pandrathu? Anyway, be careful of this fellow Avinashi. Avan edhaavadhu pesnaana kovama erinju vendru. Baaki endha thondram varama na paathukuren, okay? சரி, இவ்வளவு நம்பி என்ன அனுப்புறிய? நானும் அங்க போய் திருடிட்டேன்னா? யூ சீ, சில பேர் மூஞ்சியை பார்த்தாலே சொல்லிடலாம். மூஞ்சி என்ன நம்புறேன்? ஆ, என் மூஞ்சி தான் இப்போ உன் மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சே. ஸோ ஆல் தி மோர் என்னையே நான் நம்புறேன். ஐ மஸ்ட் கெட் மை கிளாசஸ், யூ சீ. எனிவே, நானும் நீயும் செய்ய போற ஆள் மாறாட்டம். ஒன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது, தெரியவும் கூடாது, பீமும் கூட தெரியாது. யூ கேட்ச் மை பாயிண்ட்? அது என்ன? அது எது? ஆள் மாறாட்டம் இல்லையா? இங்கிலீஷ்ல ஏதோ சொன்னிய. கேட்ச், கேட்ச் மை பாயிண்ட். சொன்னியா இதெல்லாம் அப்படியே வர்றதான் இல்ல. ஞாபகம் வச்சுக்கிறேன், நானும் எங்கேயாவது வச்சு விட்டுடுறேன். ஓகே, நவ் கெட் திஸ் ஸ்ட்ரைட். நீ பெங்களூர்ல இருக்கிறத பார்த்து எல்லாரும் மதன் பெங்களூர்ல இருக்கான்னு நம்பணும். அப்பதான் நான் இங்க ஜாலியா சீடு பண்ண முடியும். பாஸ், ஐயா 1 மினிட் நான் போயிட்டு வா. தட்ஸ் பீம். பீம் என்ன கண்டுபிடிக்கலனா ஜஸ்ட் பாஸ் மார்க். பீமே கண்டுபிடிச்சிட்டா நீ ஃபெயில். அப்படி பாதி இப்படி திரும்ப நல்லா உட்கார். என்ன மாதிரி உட்காரியா? நீ நிக்கிறிய, கால் மேல கால் போட்டு போட்டுலாம் முதலாளி மாதிரி. பாஸ், ராஜு மீசை எடுத்துட்டியா? டுமாரோ வெக்கேட்டிங் பெங்களூர் கோயிங் வாட்டர் லாவே. கோ 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 1 minute. கேட்ச் மை பாயிண்ட்? வாங்க வாங்க, உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களை வாங்கன்னு கூப்பிட வேண்டியதா போச்சு. சி மிஸ் கங்காபாய், யா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ரெண்டு பேரும் ஒரே பம்பில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க வெளியே போனீங்கன்னா உங்களை வச்சு என்ன பிடிச்சிருவாங்க. கம் அண்ட் வி போத் சேலிங் இன் தி சேம் போட். போட்டா? இப்பதான் கார்ல இருந்து தப்பிச்சு வந்தா அதுக்குள்ளேயும் போட்டு கப்பலுங்கிறீங்களே. இல்ல மிஸ், இது மிஸ், நான் மிஸ்ஸஸ். சாரி மிஸ்ஸஸ் கங்காபாய். கங்காபாய், உங்களுக்கு இங்க தங்குறதுல ஒண்ணு ஆட்சேபணம் இல்லையா? கரும்பு திங்க கூலியான்னு கேக்குறா. இவ்வளவு பெரிய வீட்டை இருக்க கசக்குமா? எப்படி இருக்கு வீடு? என் தம்பி, இது உங்க வீடு தானே? நோ நோ, இட்ஸ் ஜஸ்ட் எ கெஸ்ட் ஹவுஸ். கெஸ்ட் ஹவுஸா? நான் உங்க ஹவுஸ் நினைச்சேன். அது யார் தம்பி கெஸ்ட்? உங்கள மாதிரி விருந்தாளிங்க வந்தா தங்கறதுக்கு நாங்க கட்டணும். இந்த டம்ளர் எடு. அப்ப இது நம்ம வீடு தான். எங்க வீடு தான், பட் ஸ்மால் ஹவுஸ், சின்ன வீடு. பெரிய வீடு பெங்களூர்ல இருக்கு. பேரு மதன் மஹால். ஓ, மதன் மஹால். தாஜ்மஹால் மாதிரி இருக்கும் போல இருக்கு. சிரிப்பு தம்பி, நீங்க சிரிச்சா அப்படியே அஷ்டலட்சுமி சிரிக்கிற மாதிரி இருக்கு. பணக்கார கலை அப்படி மூஞ்சிலேயே தெரியுது. பணத்தினால தான் ப்ராப்ளம். தட் ரிமைண்ட்ஸ் மீ, நான் வேலைக்காரங்க எல்லாம் போக சொல்லிட்டேன். வீட்டு வேலையெல்லாம் நம்மளே தான். அதுக்கு என்ன, நாங்க பாத்துக்கிறோம்.
அப்பா உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ஹோட்டல்ல இருந்து சொல்லிட்டு ஏ எதுக்கு நாங்க எதுக்கு இருக்கோம் நீங்க நம்ம மிஸ் சக்குபாய் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டது இல்லையே மீனா ஏன்டி மீனே வஞ்சர மீனே நல்லா வப்பா பிரமாதமா வப்பா நாங்க பாத்துக்கறேன் தம்பி நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க இப்போ நீங்க தங்கறதுக்கு அதல நான் பாத்துட்டேன் எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் நான் பாத்து வச்சிட்டேன் எங்களால தான் உங்களுக்கு அனாவசிய சிரமம் நோ நாட் அட் ஆல் என்னால தான் உங்களுக்கு சிரமம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த டிராமால மூட்ட கட்டி அதெல்லாம் மூட்ட கட்டி பரங்க மேல போட்டுட்டேன் ஓகே ஆல் தி பெஸ்ட் இங்க இங்க குடு குடு இப்போ இப்போ அம்மா ஹாய் நீ நீ அப்பத்த உன் பொண்டாடி தான பேத்தாங்க அத நாங்க நம்பல அது மாதிரி தான் இப்ப நான் முடிக்க போறேனா நான் முடிக்க போறது இல்ல எங்க தலைவர் முடிப்பாரு நம்புங்க ஐயா நம்பணும் பாஸ் வெயிட்டான பாத்தி லாஜிக்கலி அடிக்கிறாம் பாருங்க இத பார் நம்ம கமிஷன் 10000 நம்ம ஆளு காரியத்தை முடிக்க 50000 ரூபாய் அட்வான்ஸ் மீதி லட்சம் அப்புறம் ஆளை கொண்டுட்டு கங்கையில அஸ்திய கரைச்சு பால் ஊத்தி புல் முளைக்கிற வரைக்கும் பார்த்து பாரு நம்ம ஆளு தொழில் அவ்வளவு சுத்தம் அஞ்சு நாளைக்கு உங்களுக்கு லீவு சார் யாரும் வந்து உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது எந்த பேப்பரையும் நீங்க பார்க்க மாட்டீங்க எதிரியும் கையெழுத்து போட மாட்டீங்க அதை பார்த்து வேண்டியது என்னுடைய பொறுப்பு சார் 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என் சொந்த விஷயமா நானா ஒத்துக்கிட்டா நீங்க ஏதோ பண்றேன்னு சொன்னீங்களே அதை பண்ணீங்கன்னா All that would be after 5 days of my holidays. Catch my point? நான் இன்னைக்கே புறப்பட்டு வரேன். இன்னைக்கே? Yes. எப்படி சார் வரீங்க? கார்ல. கார்லயா? வேணாம் சார் ரொம்ப ரிஸ்க் எஸ் மிஸ்டர் அவினாசி 5 மினிட்ஸ்ல நானும் பீமும் கார்ல ஏறி டிரர்னு பெங்களூர் வரைக்கும் வர போறோம் கேட்ச் மை பாயிண்ட் இதுக்கு மேல கிளியரா சொல்ல முடியாது சோ டிஸ்கனெக்ட் ஃபோன் அண்ட் கெட் மை பேக் என்னாச்சு மதன கோபால் பெங்களூர் போறாரு அது தெரியும் எப்போ இன்னைக்கு இன்னைக்கேவா எந்த ஃளைட் ஃளைட் இல்லையா கார் எந்த கார் எந்த கார் அங்க கால் வெயிட்டிங் ஏய் ஏய் 500 ரூபாய் பணத்தை வாங்கினல்ல ஏய் சா என்ன முழு பேர் மதன் செல்லமா சுருக்கமா சுப்பிரமணிய ராஜு கூப்பிடுவாங்க அண்ணாது இல்லீங்களா அதான் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் தங்க வேண்டியதா இருக்கு அது சரி எந்த அண்ணாது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்றா டோன்ட் பிளாஃப் ரிச் அண்ணாதே ரிச் அண்ணாதே அப்ப ஃபயர் இன்ஜின் அதெல்லாம் நெருப்பு வந்தாதா பாக்கி நேரத்துல ஹாபி ஹவ் ஸ்வீட் கரெக்ட் பணக்கார பையங்க இந்த கப்பல் ஓட்டுறது பிளேன் ஓட்டுறது இதெல்லாம் ஹாபியா வச்சுக்கல அந்த மாதிரி இவர் ஃபயர் இன்ஜின் ஓட்டுறது ஹாபியா வச்சிருக்காரு நல்லா ஓட்டுங்க நவ ஐ கேட்ச் தி பாயிண்ட் ஐயோ நான் சொல்லு நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க அது எப்படி நல்ல பயங்கர ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இல்ல டாடி என் பேர் டாடி இல்ல சிவராம் ப்ளீஸ் எல்லாம ரொம்ப ஹான்சமா இருக்கீங்க கிருதா கூட எடுத்துட்டாங்க நல்லா இருக்கு என்ன பண்றது டாடி அது பரவால தன்னால வளர்ந்துடும் ஐயோ அது இல்லங்க பெங்களூர்ல ஆர்ட் எக்ஸிபிஷன் ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சு இன்னைக்கே நாங்க போனும் இப்போ என்ன பண்ண போறோம் வேகமா ஓடினாலும் 3 நாள் ஆகும் பேசாம ஒரு டாக்ஸியை வச்சுக்கிட்டு போயிடுவோமா எங்க பெங்களூருக்கா ஐயோ பெங்களூரு கேட்ச் மை பாயிண்ட் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நம்ம வண்டியில போலாம் வாங்க இல்லங்க வேணாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏசி கார்ல போயிருக்கீங்களா வாங்க என்ன புட்டி தூக்கிட்டு ஓடுறான் உள்ள பணம் இருக்குமா வாங்க டாடி அதான் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல இன்னும் என்ன பிராக் பாத்துக்கிட்டு வாங்க போலாம் இருப்பா கார் ஊர்வலம் போதுல அஞ்சலி செலுத்திடுவோம் சரி
பீம ஒரு கை கொடு. தலைவர அவன் எங்க பார்த்தாம இருக்கு தலைவர, இப்படி திரும்பியே ஐயா தப்பாடா. இல்ல 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 பெரியவங்க தான் பாஸ்ட். வெரி நைஸ். வாமா. இல்ல வாமா அவங்க அந்த பக்கம் வரும். அது எப்படி ஒரே மாதிரி ரெண்டு பேரு? என்னால வாமா வானா இப்படி வாங்க ஃப்ரண்ட்ல நல்ல காத்து வர. எனக்கு தெரியும் நம்ம போலவா. இருப்பா அஜு சொல்லு விடாத கேர்ஃபுல். நான் ஓட்டுறேன் பின்னாடி. மக்களே தாடியும் மீசியும் வச்சா என்ன மாதிரியா இருப்பாங்க? தப்பு பண்ணிட்டு என்ன தலைவர பிரேக் டியூப் சரியா இருக்கலையா? ஆடா அது இல்லடா ரொம்ப அறுத்துட்டேன்டா. என்ன சொல்ற நீ? தங்க முட்டை போடுற வார்த்தை மொத்தமா அறுத்துட்டேனே. ஐயோ 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 அதிர்ஷ்டம் ஒரு வாட்டி தானே கதவை தட்டும். ஜீசஸ் பாறாங்கல் மாதிரி போட்டு போயிட்டான். நம்மளை விட பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு. இப்பதான் கார்ல வந்து அதுக்குள்ள நழுவி எங்கிட்டு போறான். ஆனா பாவி ஏன்பா இவன் நம்பி தானப்பா பிரேக்கை கழிச்சு விட்ட. இப்ப அந்த பொண்ணு தடின்னு மாட்டிப்பாங்கப்பா. பாவம் பாவங்க பாவம் என்ன செத்தா சாவட்டும். இதான் பணக்கார அதிர்ஷ்டங்க. தலைவர இவனை கொல்றதா பணம் வாங்கிட்டோம். நம்ம பிளானு நம்ம பிளானு ஏன் பிளான்டா? சரி போய் சொல்ல அவங்க கிட்ட முயற்சி பண்ணோம் அதிர்ஷ்டக்காரன் தப்பிச்சுக்கிட்டான் அவ்வளவுதான். கேள்வி கேட்பாங்களே தலைவா நான் என்ன சொல்றத? கேள்விக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லப்போ. நான் வேற பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் தலைவர? என்னது உன்னோட 10% போ உன் வேலை முடிஞ்சது. பாத்தியா ஆளை வெட்டி விட்ற பாத்தியா நீ? அல்ல போறியா இதையும் பிடிக்கிட்டுமா? நான் தலைவர ஓடா. ஏப்பா அவனை போய் பாவம். அம்மா ஏதோ புது பிளான் என்னது அது? புரியலையா? தங்க முட்டை போடுற வாத்து அது எதுக்கா இருக்கணும்? நான் ஃபீல்ட்ல போகுது பாத்தீங்களா? கொஞ்சம் மெதுவா போங்க. என்ன சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு ஸ்பீடா போறீங்க? பிரேக்க போடுங்க.